தமிழ் சினிமாவில் நடிகர் நடிகைகள் தங்களோட ஷூட்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்காக அப்பப்போ எங்கேயாவது அவுட்டிங்கோ இல்லை ஃபாரினுக்கோ ஜாலியாக கிளம்பி போயிடுறாங்க. இன்னும் சில பேர் தங்களோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஊர் சுற்ற போயிடுறாங்க. அப்படி போகிற இடத்துக்கெல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டோம், ஒரு ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டும் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி ஊர் சுற்றுற நடிகர் நடிகைகள் தங்களோட சோஷியல் மீடியா பேஜ்லேயும் ஷேர் பண்ணுறாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் நெட்டிசன்ஸ் எல்லாரும் கிண்டல் அடித்தும் சில பேர் வதந்தியும் கிளப்பி விடுறாங்க. அதே மாதிரி ஒரு பிரபல நடிகரோட மகன் ஒரு நடிகையோட வலையில் சிக்கியிருக்காரு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க நடிகை யாஷிகா ஆனந்த். இவங்களை பற்றி சொல்லணும்னா டெல்லியில் பிறந்து தமிழ் சினிமாவில் நடிக்க வந்த ஒரு ஃபேஷன் மாடல். சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க ஒரு ஃபேஷன் மாடலாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2016 வெளிவந்த ரகுமானோட துருவங்கள் 16 படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. ஆனால் இந்த படத்தில் இவங்களோட ரோல் அதிகமாக பேசப்படலை. அதுக்கப்புறம் 2018 வந்த இருட்டறையில் முரட்டுக்குத்து படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் மூலமாக தான் இவங்களை கேரக்டர் அளவுக்கு அதிகமாக பேச வச்சுது. இதுக்கு அப்புறம் கமல்ஹாசன் தொகுத்து வழங்குற பிக் பாஸில் நுழைஞ்சு இன்னும் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அடுத்த படமான ஜாம்பி படத்தில் நடித்தாங்க. இவங்க எப்போவுமே சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க. இதுக்கு நடுவில் தான் நடிகை யாஷிகா ஆனந்த் ஒரு பிரபல நடிகரோடு சேர்ந்து ஜாலியாக ஊர் சுற்றி இருக்காங்க. அந்த பிரபல நடிகர் யாருன்னு பார்த்தோம்னா ரொம்பவே ஃபேமஸான குணச்சித்திர நடிகர் தம்பி ராமையாவோட மகன் உமாபதி ராமையா. நடிகர் உமாபதி ராமையா அதாகப்பட்டது மகாஜனங்களை படத்தின் மூலமாக அறிமுகமானார். அதுக்கப்புறம் மணியார் குடும்பம் அப்படிங்கிற படத்தில் ஒரு ஐட்டம் சாங்கில் யாஷிகா ஆனந்தோட நடிச்சிருந்தார். இந்த படத்தை அவரோட அப்பா தம்பி ராமையாவே தயாரிச்சிருக்காரு. ரீசண்டாக ரெண்டு பேரும் சேர்ந்து தனியாக ஊர் சுற்றின ஃபோட்டோக்கள் எல்லாம் வெளியாச்சு. நடிகை யாஷிகா ஆனந்தும் உமாபதியும் ஒரு ஹோட்டலில் உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியாச்சு. அதே மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டிங் போகிற மாதிரியெல்லாம் ஃபோட்டோ வெளியாகிருக்கு. இப்போது இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சமூக வலைத்தளங்களை அதிகமாக ஷேர் பண்ணி ட்ரெண்ட் ஆகி வருது. இந்த ஃபோட்டோஸை பார்க்குறவங்க ஒரு சில பேர் கண்டபடி திட்டியும் வர்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் இவங்க ரெண்டு பேருக்கும் காதல்னு சொல்லி வதந்தி கிளப்பிட்டு வர்றாங்க. ரீசண்டாக இவங்களோட வீடியோ ஒன்று வைரலாகி கோலிவுட் சினிமாவில் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இதே மாதிரி யாஷிகா ஆனந்தோட வதந்திக்கு எப்பவும் பஞ்சமே இல்லை. ஏற்கனவே தன்னோட ஃப்ரெண்டு ஐஸ்வர்ய தத்தாவோட சமூக வலைத்தளத்தில் லைவில் பேசிகிட்டு இருக்கும்போதே அவரோட பாய் ஃப்ரெண்டுக்கு லிப் டு லிப் முத்தம் கொடுத்தாங்க. இந்த சம்பவம் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி தான் பிக்பாஸ் வீட்டில் இருக்கும்போதும் அவரோட இன்னொரு போட்டியாளர் மகத்தை ஒன் சைடாக காதலிச்சார். இந்த விஷயம் பிக்பாஸ் ரசிகர்கள்கிட்ட ரொம்ப வைரலாச்சு. இப்போது கடைசியாக இந்த மாதிரி வேற நடிகரோட வெளியில் ஊர் சுற்றி இருக்கிறது ரொம்ப ஆச்சரியப்படுத்தியிருக்கு. நடிகை யாஷிகா ஆனந்த் எப்போதும் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறது உண்மைதான். தன்னோட ஆட்டான ஃபோட்டோக்களை போஸ்ட் பண்ணிட்டு வர்றாங்க. ரீசண்டாக நடிகை யாஷிகா ஆனந்த் ஒரு மசாஜ் சென்டரில் ஒரு டவல் மட்டும் கட்டி உடம்பை மறைச்சி கண்ணை மூடின மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதனால் யாஷிகா ஆனந்தை ரசிகர்கள் கவச்சி நடிகைன்னு சொல்லிட்டு வர்றாங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.